கொலம்பியா சுற்றுலா தளம் ஒன்றில் நீரில் மூழ்கிய படகிலிருந்து பதினாறு பயணிகளை தேடும் பணிகள் தொடர்கின்றன அதில் நூற்றி ஐம்பது பேர் பயணித்தனர் விபத்து நடந்த குவாடே பகுதிக்கு சென்றுள்ள அதிபர் ஜுவான் மனுவல் சண்டோஸ் ஆறு பேர் மூழ்கிவிட்டதாக தெரிவித்தார் தமக்கு உயிர்காப்பு மிதவைகள் கொடுக்கப்படவில்லை என உயிர் தப்பியவர்கள் புகார் கூறியுள்ளனர் நான்கடுக்கு படகு நீரில் மூழ்க துவங்கியதும் அதிலிருந்த பயணிகள் பதறியபடி உதவி கூறுவதை காட்டும் காட்சிகள் இவை படகிலிருந்து நீரில் குதித்தவர்களை காப்பாற்றுவதற்காக அருகிலிருந்து படகுகளும் அதிலிருந்த சுற்றுலா பயணிகளும் படகை நோக்கி விரைந்தனர் படகில் இருந்தவர்களோ மேல் மாடிக்கு ஏறி உயிர் தப்ப போராடினர் இந்த காணொலியை படம் பிடித்த வான்க்ரோஸ் ஐந்து நிமிடத்திற்குள் படகு நீரில் மூழ்கிவிட்டதாக கூறினார் அங்கே நீரின் ஆழம் நாற்பத்தைந்து மீட்டர் மீட்க எல்லா படகுகளுமே அங்கே விரைந்தன உயிர் தப்புவதற்காக ஒருவர் மீது மற்றவர் ஏறி நீருக்குள் தப்பி வந்தவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது எல்லோருமே உதவினார்கள் இப்படி ஒரு அனுபவம் நேர்வது பெரும் துயரம் படகின் பணியாளர்கள் உட்பட மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் அந்த படகில் இருந்ததாக கூறப்படுகிறது குறைந்தது இருபது பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து முயல்கிறார்கள் மீட்பு நடவடிக்கை குறித்து கொலம்பிய அதிபர் சமூக ஊடகங்களில் பேசி வருகிறார் சம்பவ இடத்தில் அதிகாரிகளுடன் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை தானும் பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய துயரம் குறித்த நேரடி அறிக்கையை கோரியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் காணாமல் போனவர்களை தேடுவதற்கான பணிகள் தொடரும் என்றும் அதிபர் சாந்தோஸ் கூறினார் படகு மூழ்கியதற்கான காரணம் என்ன என்று புலனாய்வாளர்கள் இன்னமும் கண்டறியவில்லை கடைபிடிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன உயிர்காப்பு மிதவைகள் கொடுக்கப்பட்டனவா என்கிற கேள்விகளையும் அவர்கள் எழுப்புவார்கள்